ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் இன்ஃபர்மேஷன், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். இப்போது மேட்ச் பாக்ஸ், அது எப்படி நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோமே தவிர அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த காப்பு குச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அ மேட்ச் ஸ்டிக்ஸ் அல்லது மேட்ச் பாக்ஸ். இது எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம், ஒரு கேள்வி கேட்போம். காப்பு குச்சிகள், தீக்குச்சிகள்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மரக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சியில் நம்ம செய்யலாம். அல்லது அட்டை இருக்கு இல்லைங்களா, அட்டை இருக்குன்னா அந்த அட்டை எடுத்து நம்ம வந்து, இல்லைன்னா அந்த மெழுகு இருக்கு இல்லைங்களா, மெழுகு எடுத்து அந்த நூல், நூலில் வந்து நல்லா மெழுகை ஸ்டிக் பண்ணி தயாரிக்கலாம். இல்லைன்னா பேப்பர்ஸ் நல்லா சுருட்டி அதை ரோல் பண்ணி நம்ம தயாரிக்கலாம். சரி, இந்த குச்சி ஆகட்டும், அதே போல் அந்த அட்டை சொல்கிறோம் இல்லையா, அது மெழுகு இருக்கக்கூடிய தடவை இருக்க பேஸ்டட் மெல் கேண்டில் ஆஃப் த த்ரெட், அதே போல் பேப்பர்ஸ், இதனுடைய எண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, நுனி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எரியக்கூடிய பொருளை வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த எரியக்கூடிய பொருள் எப்போ எரியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இது மேலே வந்து உராய்வின் போது தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த குச்சி இருக்குது, இந்த குச்சி, இந்த குச்சியுடைய முனையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஒரு எரியக்கூடிய ஒரு பொருள், தட் இஸ் த கம்பல்ஷன் ஆகக்கூடிய, பேர்ன் ஆகக்கூடிய, இது மேலே டச் பண்ணால் உரசனா அது ஃபயர் ஆகக்கூடியதாக இருக்கக்கூடிய பொருளை வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் தீக்குச்சி சரிங்களா. ஸோ நெருப்பை உண்டாக்க பரவலாக பயன்படுத்தக்கூடிய வழியும் இதுதான். இப்போ அதிகமாக நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, லைட்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது, இருந்தாலும் மேட்ச் பாக்ஸ் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ ஒரு தீக்குச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அது எப்படி இருக்கும், அதனுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இந்த சுர சுரப்பு பகுதியில் நம்ம வந்து உராசும் பொழுது, ஸோ உரசப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஃபயர் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண குச்சியை வந்து, ஒரு காப்பு தீக்குச்சி வந்து நம்ம தீப்பிடி எரியுமா அப்படின்னா, சாதாரணமாக தீக்குச்சிலாம் வந்து எரியாது. ஏன்னா அது எரிய வைக்கிறதுக்கு வந்து இன்னொரு பொருள் தேவைப்படுது. ஸோ ஒரு பொருள் மேலது உராயும் பொழுது தான் அது வந்து எரியும். அப்போ உராயக்கூடிய ஒரு பொருள் இல்லாமல் அந்த தீக்குச்சி அப்படிங்கிறது வேஸ்ட். ஸோ ஏன்னா அதில் தீயை துவங்க வைக்கக்கூடிய ஒரு பொருள், எரியூட்டக்கூடிய பொருள் அதில் இல்லை ஓகேங்களா. தட் இஸ் இன்டியூஸ் ஆஃப் தி ஃபயர், எதை மேலே நான் உராயும் பொழுது ஸ்டிக் பண்ணும் போது தான் அது எரியும். ஸோ இந்த எரியூட்டக்கூடிய பொருளுக்கு பேர் தான் தீப்பெட்டி, தட் இஸ் அ மேட்ச் பாக்ஸ். அப்போ மேட்ச் ஸ்டிக்ஸ், மேட்ச் பாக்ஸ் ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபயர் கிடைக்கும் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இது வேஸ்ட். அப்போது ஒரு ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அந்த மேட்ச் பாக்ஸுடைய ரெண்டு பகுதியிலும் நம்ம வந்து அந்த பசையை வந்து தடையிருப்பாங்க. இந்த பசை எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சுரசுரப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும் சரிங்களா. இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில், ரெண்டு பக்கமும் தடையிருக்கக்கூடிய அந்த சுரசுரப்பான பகுதி தீப்பிடித்து எரியக்கூடிய அல்லது அதை தூண்டிவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ இந்த காப்பு குச்சி தயாரிக்க தேவையான கச்சா பொருள்கள், தட் இஸ் ரா மெட்டீரியல்ஸ், என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். அதே போல் இது அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, எப்படிலாம் வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும், வாட் இஸ் மேட்ச் பாக்ஸ், வாட் இஸ் மேட்ச் ஸ்டிக்ஸ், தீ காப்பு தீக்குச்சிகள் என்றால் என்ன, அதே போல் காப்பு தீக்குச்சிகளை பற்ற வைக்கக்கூடிய இன்னொரு பொருள், தட் இஸ்
தட் மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வரக்கூடிய கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காப்பு தீக்குச்சியுடைய தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ், இந்த கச்சா பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸோ நம்ம கண்டினியூஸாக இதிலே பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.